எவருக்கும் வணக்கம். அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையில் வந்து அட்சய ராசி தசாபுத்திகள் எப்படி இயங்குகிறது, அதனுடைய சூட்சமமான ரகசியங்கள் என்ன, அதெல்லாம் என்னால் முடியாது, அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், அதெல்லாமா எனக்கா, அதெல்லாம் சுத்தப்பட்டு வராது, இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்கங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் அதெல்லாம் ஏங்க, இதெல்லாம் எதுக்குங்க, இதெல்லாம் ஏன் இப்படி, இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு போடுங்க, ஏதோ இது என்னடா நம்ம சொல்லுவோம்ல, என்னடா அது புதுசாக. அப்போ இன்னொரு நிகழ்வு இருக்கும், அதெல்லாமா அதெல்லாம் பண்ணிடலாம். உண்மையிலே வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு பாறாங்கல்ல தூக்கலாம் அப்படின்னு தூக்கலாம், ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கவே முடியாதுன்னா தூக்க முடியாது சொல்லலாம், இல்லை இல்லை அதை முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம், அதெல்லாம் தூக்கிடலாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து 1, 0 இல்லைன்னா 100, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் அதேமாரி வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பார்க்கக்கூடியது இந்த கேது தசைங்க. அதெல்லாங்க நமக்கு வேணாங்க, எதுக்குங்க இதெல்லாம், நமக்கு அதுக்கு தூரங்க. அப்போ இந்த ஒரு ஒரு பற்றற்று ஒரு வெறுப்பு நிலையை அல்லது ஒரு தடையை இந்த கிரகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து இந்த வார்த்தைகளை சொல்லும்போது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 1000 பேர் இருக்கட்டுங்க, 1000 பேர் இருக்கட்டும், இந்த வார்த்தையில் சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுக்குங்க, நம்மளால் முடியாதுங்க, அதெல்லாம் ஏன் இது இப்படி பண்ணுறீங்க. இந்த நிகழ்வுகளை இந்த வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடிய கிரக அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த கேதுதசை நடக்கிறவங்களுக்கு. இந்த கேதுதசை என்ன பண்ணும் அப்படின்னா, சார் இந்த அட்சய ராசி வந்து இப்போ வந்து ஒரு மேசராசியோ இல்லை சிம்ம ராசியோ இல்லை தனுசு ராசியோ, இப்போ உதாரணமாக வந்து அஸ்வினி நட்சத்திரமோ இல்லை மக நட்சத்திரமோ இல்லை மூல நட்சத்திரமோ இயங்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும், அட்சய ராசியாக வந்து இந்த மேசராசி சிம்மம் அடுத்தது தனுசு ராசி, ஏன்னா கேதுதசை இங்கேருந்து தான் இயக்கும், இதுதான் அட்சய ராசின்னு சொல்கிறோம். இந்த அட்சய ராசிக்கு இந்த ராகுகேது பயிற்சியை பார்க்கணும். நல்லா கேட்டுங்க, கேதுதசை நடந்தால் மட்டும்தாங்க நீங்கள் வந்து இந்த கோச்சார கிரகங்களில் கேது பார்க்கணும். இப்போ போய் எனக்கு ஏதேசம் நடக்குது அதுக்காக நான் சனிப்பெயர்ச்சியை பார்க்குறேன்னு சொல்கிறது அது சரியான புரிதல் இல்லை. அதுவே எனக்கு சனித கேதுசையில் சனி புத்தி நடக்குது, அப்போ வந்து நீ கண்டிப்பாக யாரை பார்க்கணும், முழுக்க முழுக்க யாரை பார்க்கணும், கேதுவோட பெயர்ச்சியையும் சனியோட பெயர்ச்சியும் பார்க்கணும். சனி கேது நல்லா இருந்துச்சா, ஓகே சூப்பர். இப்போ மேசராசி, இப்போ எனக்கு ஒரு கேதசம் நடக்கு, கல்யாணம் நடந்தே தீருங்க, காதல் திருமணம் நடக்குங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை சின்ன குழந்தையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இந்த நேரத்தில் இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது, எப்படி பையனை எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படிங்க. இந்த கேதுவும் இந்த சந்திரனும் இந்த புதனோட அமைப்பு எப்பயுமே ஒரே நேர்கோட்டில் கொஞ்சம் 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 வித்தியாசம் வரும், அவ்வளோதான். நீ வித்தியாசம் இதுக்கு மூணுக்குமே வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி எனக்கு ஆனால் பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு வேணாம், எனக்கு வேண்டே வேண்டான்னு சொல்கிறதும் கேது தான், எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு எனக்கு வேண்டாங்க, வேண்டாங்கிறது முடிவு எல்லாம் ஒன்று தானேங்க. அப்போ இந்த ராசிகளோட தசாபுத்திகளை நீங்கள் மேஷத்தில் நடத்தும்போது ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நிகழ்வு, நம்ம வந்து ஒரு சரியாக தான் செய்கிறோம், நம்ம சரியாக தான் இருக்கிறோம் அப்படின்னு இந்த நினைவுகள் இந்த மனிதனுடைய வாழ்க்கையை முதல் தடையாக ஏற்படுத்தும். எப்படி இதை முதல்ல இந்த நிகழ்வு புரியாதுங்க, இந்த கேதசை முடிஞ்சு சுக்கரதசை வரும்போது தான் அடடா, அப்போ நிறைய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட்ட முடியுங்க. எப்படி இல்லைங்க, எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை வந்து ஒரு பையன் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் எதிர்பார்த்த மாரி நடக்கலை, நாங்கள் அது வேண்டான்னு சொல்லிட்டோம், எங்களுக்கு எதிர்பார்த்த மாரி இல்லைங்க. இந்த எதிர்பார்ப்பு இந்த ராகுக்கு எதுக்கள் தான், எதிர்பார்ப்புகள் அதிகமானுச்சுன்னா எப்படி இருக்கும், இந்த ராகு எதிர்பார்ப்பே இல்லைன்னா கேது, இது எதிர்பார்ப்பு இல்லைன்னா எப்படியா பிரச்சனை வரும். இப்போ உதாரணத்துக்கு இதை எப்படி சொல்லுங்களேன், உதாரணம் ஒரு திருமண நிகழ்வுகளோட பொருத்தி சொல்லுங்களேன் அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, ஐயா பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, பொண்ணு நல்லா வேலை பார்க்குது, நீங்கள் வரதட்சணை எதுவும் வேண்டாம், உங்களுக்கு எந்த ஒரு பொண்ணுக்கு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு மாப்பிள்ள வீட்டிலேருந்து கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பொண்ணு வீட்டு பக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, இந்த பையனுக்கு எதுவும் குறை இருக்குமோ, எப்படி இந்த பையனுக்கு எதுவும் குறை இருக்குமோ, இந்த குறையால் தான் நம்ம பொண்ணை வந்து எந்த வரதட்சணை வந்து நீங்கள் எதுவுமே போடாதீங்க, நாங்களே போட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறோம், இந்த நிலையை ஏற்படுத்துவது இந்த கேதுவோட தசை, கேதுவோட புத்தி, கேதுவோட அந்தரம், கேதுவோட சூட்சமும் பண்ணும். இந்த நேரத்தில் கவனமாக இருக்கணும், நல்ல பையனாக இருப்பாங்க,
அந்த ஜாதகம் பொருந்திருக்குன்னு ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லியிருப்பார். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அழகாக ஆகா இந்த பொண்ணு வந்து பரவாயில்லைங்க, நீங்கள் நகையெல்லாம் இது வேண்டாங்க, நீங்கள் பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, பொண்ணு நல்லா வேலை பார்க்குது, அதுவே எங்களுக்கு போதுங்க அப்படின்னு சொன்னால் அப்படி கல்யாணத்தை பண்ணி வைக்கணும். இப்போ அந்த இடத்துல ஒரு சந்தேகத்தை உருவாக்கும். இந்த சந்தேகங்கிற வார்த்தை யார் உருவாக்குவான்னு இந்த கேது பகவான் தான். அதுவும் அவங்க பொண்ணோட பொண்ணு பொண்ணுக்கு இது எந்த இடத்துலையும் முடிவு பண்ணாது. எப்படின்னா பக்கத்தில் உள்ளவர் அப்பாவா அம்மாவா அக்காவா தங்கச்சியா உறவுகளாக முன்னோர்களாக எங்கள் தாத்தா உட்காந்து சொல்லுவார், பாட்டி உட்காந்து சொல்லுவோம். அழகாக நீங்கள் அந்த தாத்தா பாட்டி கே இந்த இடத்துல இருந்து கரெக்டாக சொல்லுவாங்க, எப்பா நல்லா பண்ணுங்கப்பா, நல்லா அந்த பையன் தான் சொல்கிறான்ல எந்த விஷயம் எதிர்பார்ப்பு, பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறான், கல்யாணத்தை பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னப்பா தெரியும், இரு விசாரிக்கிறோம், பையன் வீட்டில் எதுவுமே வேண்டாங்கிறாங்க, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிப்போம். இந்த சந்தேகத்தை உருவாக்கி அந்த திருமண உறவுகளை பிரிக்கிறது. இல்லை சார், இல்லை ஒரு 10 வயசு பையனுக்கு கேது தசை நடக்குதுன்னு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கணுன்னா அது உடம்பு பெருசாக உப்பி போடும். எப்படி உப்புதல், என்ன பண்ணும், நிறைய சாப்பிட்றது, அந்த ஜெனட்டிக்கில் பரம்பரையில் ஒரு தன்மைகளை குறிக்கிறது, பரம்பரையில் ஒரு நிகழ்வு எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அப்போ என்ன பண்ணும், உடம்பு வந்து அந்த இடத்துல பெருத்து போகிறது. ஐயய்யா இல்லையா, இப்போ ஒரு படிக்க வைக்கக்கூடிய வயசில், இப்போ உதாரணமாக ஒரு 10 வயசில் இல்லை 12 வயசில் இல்லை 17 வயசு கேது தசை வந்துச்சுன்னா ஒரு குழப்பம், நல்லா படிச்சிருப்பான் பையன், நல்லா மார்க், இப்போ நல்லா ஒரு விஷயம் பாடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பான், ஆனால் ஒரு பாயிண்ட்டு தெரியாது. அந்த ஒரு பாயிண்டால் அந்த மற்ற எல்லா பாயிண்ட்டையும் மறந்து போய் எழுதவே முடியாது அந்த பாராகிராஃபை. ஒரு புரிதல் இல்லாத புரிஞ்ச விஷயத்தை அது அப்ளை பண்ண முடியாதுங்க. எப்படி இருக்கும், எப்படி நல்லா படிச்சிருப்பார் ஆனால் எழுத முடியாது. அப்படியே எழுதினாலும் மார்க் வருமா வராது. என்ன பண்ணிப்போ, கடைசியாக ஒரு சென்டென்ஸில் ஒரு வார்த்தையில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அதை மட்டும்தான் அந்த டீச்சர் பார்த்துட்டு என்னங்க நல்லா எழுதியிருக்கிறான்னு கிட்ட வந்து கடைசியாக வந்து எப்படின்னா ஆன்சரை வழி வாய்ப்பாடு முறைகளெல்லாம் கரெக்டாக எழுதிட்டு ஆன்சரை வந்து எப்படி தப்பாக எழுதுவார். இதுதாங்க படிக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மாணவனுக்கு நடக்கக்கூடிய கேது தசை. இந்த அட்சய ராசி எப்படி இருக்கும் பார்த்துங்க, உங்கள் அட்சய ராசி நீங்கள் என்னென்னு பார்க்கணுங்க. அட்சய ராசி என்னென்னு பார்த்தா தான் உங்கள் வாழ்க்கை மாறும். இப்போ கேதசை நடக்கிறவங்க என்ன ராசி பார்க்கணும், உங்கள் ராசி மேஷமாக இருக்கலாம், சிம்மமாக இருக்கலாம், இல்லை தனுசு ராசியாக இருக்கலாம். இந்த மூணு ராசிக்கு கோச்சாக இருக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேது தசை யோகத்தை கொடுக்கும். இல்லை சார், இப்போ வந்து உதாரண திருமணத்தில் நம்ம திருமணத்தை பற்றி சொல்லிட்டோம்ல, இந்த சந்தேகங்கிற வார்த்தையை எடுத்து இந்த திருமண நிகழ்வு நடத்தே விடாதுங்க. பொண்ணு குண்டாக இருக்குமோ, பொண்ணு கருப்பாக இருக்குமோ, எப்படி இவங்களே ஒரு கற்பனைகளையும் சந்தேகங்களையும் திரும்ப திரும்ப ஏற்படுத்தி அந்த குடும்ப நிகழ்வு உறவுகளை வந்து தகர்த்துடும். கல்யாணம் ஆகி போச்சு, இப்போ உதாரணமும் 25 வயசுல 35 வயசு இல்லை 40 வயசு, இது எப்போயா எப்படி இருக்கும், இந்த ஒரு இனக்கவர்ச்சின்னு இருக்குல்ல, அதீத பாசம் இனக்கவர்ச்சி. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த இந்த கேது தசையும் இந்த அட்சய ராசி என்ன பண்ணும் அப்படின்னா மேஷமாக இருக்கும்போது நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது, நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது சந்தேகம் கிடையாதுங்க. இந்த இடத்துல இவங்க யார்கிட்டையும் பேசக்கூடாது. இப்போ நண்பர் ரெண்டு நண்பர் இருக்காங்கள்ல, இந்த ரெண்டு பேர் இன்னொருத்தட்ட பேசினா என்ன பண்ணோம், நம்ம பொசசிவ்னு சொல்லுவோம்ல, இந்த இந்த ஒரு நிகழ்வு இவங்க யார்கிட்டையுமே பேசக்கூடாது, என்னைகிட்ட மட்டும்தான் பேசணும்னு நினைப்பாங்க பாருங்கள். அதுதாங்க கேது தசை, அதுதாங்க கேது புத்தி. இப்படி ஒருத்தர் இருந்தாலே அங்கே கேது ஏதோ ஒரு இடத்துல பலமாக எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அந்த கிரகத்தோட தன்மை இதுதான். நீங்கள் வட துருவமாக சொன்னாலும் தென் துருவமாக ராகேதுகள் சொன்னாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படி தான் இந்த வார்த்தைகளை இயக்கக்கூடிய நிகழ்வு. இதை நீங்கள் புரிஞ்சிக்கன்னா இதை மாற்ற முடியவும் முடியாதா, மாற்ற முடியுங்க, இது உங்கள் கையில் தானேங்க இருக்குது. சரி, இப்போ வந்து உதாரணமாக ஒரு வீடு, இப்போ ஒரு உதாரணமாக ஒரு 40 வயசு 50 வயசில் ஒருத்தர் கேதசை வந்து போச்சு. இந்த இடம் வாங்கும்போது ஒரு உதாரணமாக ஒரு 400,000 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கியிருக்கலாம், 400,000 ரூபா போயிட்டு வந்து அந்த இடத்த வாங்கலான்னா வாங்க மாட்டார், இது ரேட்டு கூட இருக்குது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் கேது. மறுபடியும் ஒரு அதே இடத்த ஒரு 3 மாதம் கழிச்சு இப்போ 500,000 ரூபா சொல்லுவார் அவர், சரி நான் வாங்கி இறங்கும். எப்படி இந்த ஷேர் மார்க்கெட் அவன் அப்படி தாங்க நடக்கும், விலை ஏறும்போது வாங்குறது, விலை இறங்கும்போது விற்கிறது, இதுதான் கேது. இப்போ இடம் எங்கள் அப்போவே வாங்கியிருந்தா 400,000 தாங்க, இப்போ எங்கே 500,000 கொடுத்து வாங்குறீங்க, இதை விட நல்ல இடமா 500,000 வாங்கலாமாண்ணா, இல்லை இல்லை இந்த இடம் தான் எனக்கு வேணும், பிடிவாதம். அந்த 40 வயசில் 50 வயசில் குழந்தைகள் மேலே ஒரு விஷயத்தை திணிக்கிறது, நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் படிக்கணும், நீ இதுதான் படிக்கணும்
அப்படி குழந்தைகள் மேலே ஒரு நிகழ்வில் வந்து அட்சய ராசி வந்து இந்த கே தசை வந்து அப்படி வந்து நிற்கும். இதனாலே ஒரு பற்றற்று இந்த கணவன் மனைவி எப்படி இருக்கும், இந்த அதீதமான ஈர்ப்பு என்ன பண்ணும், குடும்ப வாழ்க்கையை தடைவாகும். அதுமாரி குழந்தைகள் அதீத பாசங்களை, நீ அப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ இதை பண்ணணும், நீ இதை தான் சாப்பிடணும், நீ இதை சாப்பிடணும்னு சொல்லி, நீ இதை தான் சாப்பிடணும் சொல்லி வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து அதுவே வந்து கேதசியை வந்து அந்த உடம்பு பெருக்க வச்சிடும். அதேமாரி கடன், தேவையானத்துக்கு கடன் வாங்க மாட்டார், தேவையில்லாத கடன் வாங்கி யாருக்காக கைமாற்றி கொடுப்பார். இவர் 10,000 ரூபாய்க்கு வாங்கி செலவு போட பண்ண மாட்டாருங்க, ஒரு ட்ரெஸ் கூட நல்லா எடுத்து போட மாட்டாருங்க. ஆனால் ஒரு 1,00,000 ரூபா வாங்கி கடன் கொடுப்பார், அந்த 1,00,000 ரூபா வந்தால் ஏமாற்றிட்டு போடுவார். இந்த 1,00,000 ரூபா இவர் தான் வட்டி கட்டணும், இவர் தான் வந்து பெரிய பிரச்சனையும் போய் மாட்டிக்கிட்டு இந்த 1,00,000 ரூபாய்க்கு இவர் மாதம் மாதம் வட்டி கட்டிகிட்டு இருப்பார். அப்போ உங்களுக்கு கேதசை கேது புத்தி தான் நடந்திருக்கும், இல்லை சுக்கரதசை கேது புத்தி நடந்திருக்கும், ராகுதசை கேது புத்தி நடந்திருக்கும், குருதசை கேது புத்தி நடந்திருக்கும். இந்த காலகட்டத்தெல்லாம் நீங்கள் இதை பண்ணுவீங்க. நீங்கள் வேணால் எழுதி பாருங்கள், எத்தனை பேர் கடன் வாங்கி கடன் கொடுத்துருக்கீங்க பாருங்கள், உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், பின்னாடி போய் பாருங்களேன். நடந்த நிகழ்வுகள் உண்மை, உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் உண்மை. 1993 கல்யாணம் நடந்தது உண்மை தானே, அப்போ ஜாதகத்தோடு பொருத்தி பாருங்கள், ஜாதகம் உண்மை தானே, உண்மை தான். அப்போ இரண்டையும் பொருத்தி பாருங்கள், அந்த காலகட்டத்தில் தான் நீ கடன் வாங்கி ஏமாந்துருப்பீங்க, கடன் வாங்கி கொடுத்து ஏமாந்துருப்பீங்க. ஐயா அட இல்லைங்க, இது நோய், இது என்னென்னா அங்கே ஒரு நோயே இருக்காதுங்க. எப்படி இந்த கேதஸ் நடக்கும்போது பக்கத்து விட்டு அக்காவை வந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போவாங்க, யாரோ வச்சு வருது, அக்காவோ அண்ணனையோ அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் உறவுகளை வகையில் அழைச்சிட்டு போவாங்க. அங்கே ஒருத்தருக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருந்திருக்கும், இல்லை ஏதாவது ஒரு வழியை பற்றி பேசுனா அந்த வழி இவர் என்ன பண்ணணும், கற்பனையாக இவராகவே ஒரு கற்பனையாக இவர் மேலில் காலில் கையில் தலையில் வந்துச்சுன்னு நினச்சிக்கிட்டு அடுத்த 6 நாள் 10 நாள் 15 நாளைக்குள்ளே இவர் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு, அந்த டாக்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் இந்த மாத்திரையை மட்டும் சாப்பிடுங்க, எப்படி இந்த மாத்திரை மட்டும் சாப்பிடுங்கன்னு சொல்லி 2 நாளாக அது சரியாக போயிடுங்க. சொல்வதை இவர் கேட்பதை இவனுக்கு தனக்காக நடந்ததாக உணர்ந்து இவர் தனக்குத்தானே அதை வந்து கற்பனையாக வந்து அதை உருவப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு யாருக்குன்னா அந்த கேதசை. ஒட்டுதல் அப்படிங்கிற வார்த்தையும் அந்த கேதசை தான், பிரித்தல் ஒட்டுதல் ரெண்டுமே கேது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வயசாகி போச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ வயசானால் என்ன பண்ணுறது, எப்பா இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, இந்த அனுபவம் பேசுகிறது. எப்படி இந்த அனுபவத்தை பேசும்போது இதை கேட்கவே மாட்டாங்க, ஆனால் அந்த அனுபவம் என்ன பண்ணும், மறுபடியும் அதை பேச வைக்கிங்க. எங்கள் கேட்கலன்னு நீ சொல்லவே சொல்லாதீங்கங்க, அதுவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த அட்சய ராசி மிக மிக சூட்சமமான ஒரு நிறைய நிகழ்வுகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். தயவு செய்து நான் இப்போயும் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அறிவுரை சொல்லவே சொல்லாதீங்க. ஏன் சொல்லணும், நீங்கள் சொன்னீங்கனால கேட்க மாட்டாங்க, எப்படி கேட்பாங்க, எப்பா மெதுவாக போப்பா, ஆமாம் நமக்கு தெரியாதா அப்படிம்பாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் வரைக்கும் இது புரியுதாதுங்க. அதேமாரி இந்த இல்லாத ஒன்றை நம்புறது, அதேமாரி இருக்கிறத விட்டுட்டு போகிறது பாருங்கள், இது முதல் முதல்ல கேதசை தாங்க நடக்கும். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேதசையை பாருங்கள், சும்மா அதான் சொல்லல, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தசா பற்றி எடுத்து பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோ அப்படி தான் வரப்போதியா, 1, 2, 3 எல்லா தசையும் பேச போகிறோம் சார். இந்த கேதசை 7 வருஷம் சார், இப்போ வந்து கேதசை அப்படியே இருக்குமானு இருக்காதுங்க. முதல் 21 மாதங்களுக்கு ஒரு அமைப்பு, அடுத்து 21 மாதங்களுக்கு ஒரு அமைப்பு, அடுத்து 21 மாதங்களுக்கு ஒரு அமைப்பு, அடுத்து 21 மாதங்களுக்கு ஒரு அமைப்பு. இதை தான் அட்சய லக்ன பத்ததி பாகம் 2 நூலில் வந்து எழுதியிருக்கேன். அந்த புத்தகத்தை வாங்கி ஒரு தடவை படித்து பாருங்கள். 4 பிரிவாக பிரிச்சுருக்கோம். இப்போ உதாரணமாக வந்து அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம், அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதம், அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம். இந்த 4 பாதங்கள் 4 விதமான அமைப்பை கொடுக்கும். இப்போ என்ன பண்ணுவார், எனக்குன்னு சொல்லுவார். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஒருத்தர் போனிச்சு வச்சுக்கோங்களேன், எனக்கு மட்டும்தாங்க இது செய்யணும், எனக்கு நான் சுயமாக வந்து எனக்கு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு அது ஜாதகரே அவர் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். அடுத்தது அஸ்வினி நட்சத்திரம் 2ஆம் பாதமாக இருந்துச்சுன்னா இவருக்கு என்னமோ உலகத்திலே வந்து இவரே முடிவெடுக்க முடியாதுங்க. இவருடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், குடும்பம், நல்லது கெட்டது இவங்க எல்லாமே போட்டு போராடி அவங்க வந்து மாட்டிவாங்க. எங்கள் அப்பா சொன்னிச்சு, எங்கள் மாமா சொன்னிச்சு இந்த கல்யாணம் நடத்தலான்னு சொன்னாங்க, எப்படி தடை வரும்னு அப்படின்னா மாமா மச்சான் பக்கத்தில் உறவினர்கள் நண்பர்கள் படித்த படிப்பே தடையாக வருங்க அந்த இடத்துல. அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு அதெல்லாம் பிடிக்கலை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு முன்னாடி இவங்க ஒரு தடையாக மாறுறது அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதம். அது கடைசி ஒரு 21 மாதங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி இருக்குமானே இருக்காது.
வீடு வாங்கலாம், ஆனால் வீடு கட்டுவேன், வீடு கட்டிட்டு நான் வெளிநாடு போயிடுவேன் அப்படின்பாரு. வீடு கட்டிட்டு வெளிநாடு போயிடுவேன். நீங்கள் வீடு கட்டிட்டு வெளிநாடு போனோம், அத்தனை பேரும் பாருங்கள், கேது தசை, கேது புத்தி, ஏதோ ஒரு தசை புத்தி புத்தியில் அந்தரத்தில் கேது இருக்கவே இருக்கும். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டு பாருங்களேன், ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிகழ்வுகள் உங்கள் என்னென்ன தசா புத்தி நடந்துச்சுன்னு பாருங்களேன், அப்படியே தான் இருக்கும். அதட்டு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் இந்த தசா புத்திகள் இப்படி தான் இருக்கும். சார், கேதசை இதோட முடியுமா அப்படின்னா கிடையாதுங்க. ஒவ்வொரு தசாபத்திகள்லையும் நம்ம திரும்ப திரும்ப இதே தான் பேச போகிறோம். அப்போ இந்த ஒவ்வொரு தசாபத்திக்கும் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் நீங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஒருத்தரை நம்ம நண்பரை பார்க்க போகிறோம். எனக்கு இது இது வேண்டான்னு நான் நினைக்கிறேங்க. எப்படி ஃபஸ்ட்டு என்ன கேட்க வர்றேன் இல்லை என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதை உணருங்க. முன்னாடியே நீங்கள் எல்லா முடிவும் எடுத்துக்காதீங்க. முதல்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் தயவு செய்து வந்து ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு கேளுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள், வேண்டான்னு சொல்லுங்கள், இது புரியுதுன்னு சொல்லுங்கள், இது முடியும்னு சொல்லுங்கள், இது முடியாதுன்னு சொல்லுங்கள். ஆனால் கேட்பதற்கு முன்பாகவே, சொல்வதற்கு முன்பாகவே அதை முடிவு எடுத்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முதல் தடையை நீங்கள் தான், நீங்கள் தான் மாறணும். அதோட்டு இந்த கேதசை தடையே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் தடையை உருவாக்குவது, இது தான் நாங்கள் கேதசைன்னு நாங்கள் சொல்கிறோம். அதோட்டு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். உங்களுடைய புரிதல் உணரணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பண்ணுறோம். அடுத்ததாக வரக்கூடியது ஒவ்வொரு தசாபத்திலையும் இந்த கேது தசையும் மாறி மாறி வரும். அது எப்படி அப்படிங்கிறது புத்தியோட அந்தரத்தோட சூட்சமோட எப்படி இணைக்க போகிறோங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு கேது தசை நடக்குதா, எப்போ நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் போய் பாருங்கள். அந்த காலகட்டத்தில் நீங்கள் இதுதான் செய்திருப்பீர்கள், இதை தவிர வேறு எதுவும் நடக்கவே நடக்காது. நீங்கள் ஏன்னா எழுதி வச்சுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், 20 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள், 30 வருஷத்துக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்கள், கேது தசை நடந்திருக்கும்ல. அப்போ நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லி ஒரு விஷயத்தை தள்ளி போட்டிருப்பீங்க. அந்த தள்ளி போடுதல் உங்களுடைய வாழ்க்கையில் முதல் வெற்றியை நீங்கள் அங்கேயே தடை பண்ணுறீங்க. தடைக்கு நீங்கள் தான் காரணம். யாரெல்லாம் உங்களால் முடியாது, நடக்காது, இயலாது, என்னால் இதெல்லாம் இப்படி தான் நினைக்கிறீங்களோ அங்கேயே உங்களுடைய முதல் வெற்றி தள்ளி போடுது. அங்கே தள்ளி போடுவதற்கு அங்கே கேது ஏதோ ஒரு காரணத்தில். இந்த கேது அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுடைய பூர்வ புண்ணியம், பாரம்பரியம், நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் இருந்தால் கேதசை வரும்போது ஒரு தடவை பார்க்கலாமே, ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு டிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்க்கலாமே, பேசலாமே, முயற்சி பண்ணுவோம்லே, ஒரு தடவை பார்ப்போம். ஒரு தடவை நான் சொல்கிறேன், 2 தடவை, 3 தடவை, 5 தடவை, 10 தடவை இல்லை, ஒரே ஒரு தடவை உங்களுடைய வாழ்க்கையில் முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும். அன்றாட நிகழ்வுகளில் உங்களுடைய நிகழ்வுகளை பொருத்தி பாருங்கள், மாறும். நான் இவ்வளோ விஷயம் பேசுகிறேன்ல, உங்கள் ஜாதக நோட்டை எடுத்து ஒரு இன்றைக்கி தான் சாஃப்ட்வேர் இருக்குது, கூகுள் ப்ளே ஸ்டோரில் சாஃப்ட்வேர் இருக்குது, ALP அஸ்ட்ராலஜின்னு அடித்தா வந்துடுவோம். அச்சய இலக்கண பத்ததி சாஃப்ட்வேர் ப்ளே ஸ்டோர் போங்க, அதில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஏஆர்பி அச்சய ராசின்னு எங்கே இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பிறக்கக்கூடிய ராசி வேறு ஒன்றாக இருக்கும். மீன ராசியில் பிறந்தவருக்கு இன்றைக்கி அச்சய ராசி மேச ராசியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகமான கேது பகவான் 7 இருப்பார். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ இவ்வளோ நாள் கல்யாணமே ஆகலை, இப்போ கல்யாணம் ஆகுங்க. ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு பயன்படுங்களேன். இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்திருக்கும், அந்த ஜாதகம் எடுத்து பேசி பாருங்கள், உடனே முடிஞ்சிருங்க. அது தொட்டு ஒரு பாதையில் வந்து பஸ்ஸு வந்து போய்கிட்டே தான் இருக்கும். அது எந்த பஸ்ஸில் நம்ம ஏறுறோம், இல்லை எந்த பஸ்ஸில் நம்ம ஏற போகிறோம், எந்த பஸ் நம்மளுடைய பஸ்ஸுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா? அதுக்கு தாங்க ஜோதிடம் படிங்கன்னு சொல்கிறது. ஜோதிடம் என்பது வாழ்க்கையில் வந்து அன்றாட வாழ்க்கை பயணம் எப்படியோ அதேமாதிரி தான். பஸ்ஸு தெரிஞ்சால் நீ பஸ்ஸு ஏறிடலாமா? இந்த ரூட்டில் இந்த பஸ் வரணும், இந்த ரூட்டு போகணும்னு தெரிஞ்சால் ஏறிடலாமா? இந்த பஸ்ஸில் ஏறுறதோ, இந்த பஸ் எவ்வளோ தூரம் போகிற போகுது, அந்த பஸ்ஸில் நம்ம எங்கே இறங்க போகிறோம்னு தெரிஞ்சால் நம்ம வாழ்க்கை பயணம் நல்லாயிருக்குமா? நல்லாயிருக்கும். அதோட்டு தசாபுத்திகளும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அதோட்டு இந்த கேதசை என்பது ஒரு பயமுறுத்துவதாகவோ அல்ல, பயப்பட வேண்டிய நிகழ்வு அல்ல, ஒரு புரிதலுக்கான ஒரு வார்த்தைகளாக இந்த நிறைய வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். நீங்கள் கவனமாக பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றிக்க முடியும், வெற்றியாக சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை பயணத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்வு பயன்படுத்தியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். அடுத்ததொரு தசாபதிகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.